பீப்லாம் அலோ அவங்க சேனல் எல்லாமே அலோட் பிரதர் எப்படியா நிறைய டிவி பண்ணணும்ன்ற முயற்சி எடுத்து தான் டக்குன்னு வச்சு குவிட் பண்ணேன். பட் போய் பார்த்தா தான் தெரிஞ்சது மாவு புளிச்சிருக்குன்னு. சரி வாங்க திரும்ப நம்ம. ஓகே பிரதர், இப்போ வந்து சினிமா இவ்வளோ லவ் பண்றீங்க, சினிமால இப்போ ஒரு பர்சனை வச்சுல பலான்னு ஒன்று விட்டுலன்னா பண்ணிட்டுருக்க நீ சினிமாவில் அப்படின்னா யாரை சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சிம்பு சார், செல்வராகவன் இன்டர்வியூ எனக்கு நான் ரொம்ப ரொம்ப லைஃப்பில் பயந்த இன்டர்வியூவில் தான். எனக்கு குவென்டின் டாரண்டினோ படத்தில் வந்து மொத்த படம் ஃபுல்லாக வந்து மதர் ஃபக்கர் மதர் ஃபக்கர் மதர் ஃபக்கர்ன்றாங்க, அதுக்கு மட்டும் கை தட்டுறோம். நம்ம படத்தில் கெட்ட வார்த்தை பேசுனா கொச்சன்றோம், நம்ம பாடி பார்ட்ஸ் வச்சு தான் கெட்ட வார்த்தையை பேசுகிறோம். ஸோ நம்ம பயாலஜி ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிக்க வேண்டியது. இதுக்கு கூட வந்து பதில் சொல்லி என்ன கேள்வி கேட்டால் நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்க பிரதர். கடைசியாக அப்போ கேட்டுச்சிங்கன்னு கேட்டால் கூட சொல்லுவேன். ஒரு கேள்வி கேட்ட பிரதர், என்ன பெருசா கேட்க போற? எங்க பிறந்தீங்க? அம்மாவுக்கு வயிற்று வலிச்சிச்சா? எங்க ஆங்கரிங் கத்துக்கிட்டீங்க? எவ்வளவு கேள்வி கேக்குறீங்க? ஏன் வந்து செலிபிரிட்டி குஞ்சு குழாவுறீங்க அவ்வளோண்ணே? எப்படி பிரதர், என் கண்ணில் எப்படியோ பார்த்தீங்களா பிரதர்? அதாவது பொதுவாக ஒரு இன்டர்வியூனாலே ஒருத்தன் இன்டர்வியூராக இருப்பான், இன்னொருத்தன் வந்து பதில் சொல்லுவான். ஆனால் இங்கே ரெண்டு பேருமே இன்டர்வியூ தான். எப்படி பார்த்தாலும் நீயும் நானும் ஒன்று தானே பிரதர். ஏய் செம்மையாக வச்சுக்கிறபடி. தேங்க்ஸ் படி, தேங்க்யூ. ஸோ ஹாய், ஹலோ டிவி ஃபைவ் வியூவர்ஸ், வெல்கம் டு த ஷோ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் வித் மீ அஸ்வத். இன்னைக்கு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் எபிசோட் 8 வந்து ஃபுல்லி ஃபில்மியோட மிஸ்டர் அபிஷேக் ராஜா எங்க கூட இருக்காரு. நன்றி பிரதர், எங்களுக்காக வந்து உங்களோட பிஸி டைம்ல வந்து என்னோட செக்மெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன் பிரதர். என்னன்னா வந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்ல மூணு செக்மெண்ட் இருக்கு, அந்த மூணு செக்மெண்ட்டுமே கொஞ்சம் பழக்கப்பட்டதான் இருக்கும், இருந்தாலும் அது ஒரு செக்மெண்டா வச்சிருக்கேன். இது வரைக்கும் 7 பேர் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து ரேமண்ட் ஃப்ரம் ட்ரீம் டீம். சரி, ஓகே. செகண்ட் லவ் குரு ரேடியோ சிட்டி. ஓகே ஓகே. தேர்ட் விஜய் மணிமேகலை. ஃபோர்த் வந்து ரங்கூன் படத்தோட லல்லு. ஃபிஃப்த்து வந்து யாருன்னு எனக்கே மறந்துச்சு, ஜோஷ் விவியன், காஸ்மோபாலிட்டன் காதலி ஜோஷ் விவியன். சிக்ஸ்த்து வந்து அன்புதாசன் ஸ்மைல் சேட்டை. செவன்த் ராஜ்மோகன் சார் புச்சட்னி. எயித் சூப்பர், நல்ல லிஸ்டாக இருக்கு. ஓகே, அதனால எயித் வந்து நீங்கள் வந்திருக்கீங்க. இப்போ வந்து செக்மெண்ட்குள்ளே போயிடலாமா பிரதர்? ஓகே பிரதர், நீங்கள் வந்து சினிமா பையன் அப்படின்றதுனால வந்து ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நடிப்பு இதனால வந்து நான் ஒரு தம்சராஜ் மாதிரி ஒன்று விளாட்லாம் பிரதர். நான் வந்து உங்களுக்கு ஆக்ட் பண்ணி காமிக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச நடிப்பில். உங்ககிட்ட எதா இருந்தாலுமே வந்து தெளிவாக பேசிடணும், அதனால நான் பண்ணுறேன், நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் நம்ம செக்மெண்ட். பேச முடியாது இல்லை பிரதர், நான் ஸ்டார்ட் பண்ணல. ஆமாம், ரெடியா பிரதர்? இது வந்து என்ன படம் கண்டுபிடிக்கணுமா? என்ன படம் இல்லை, என்ன செக்மெண்ட், அது வந்து ஒரு சினிமா டைலாக் பிரதர், அந்த டைலாக் தான் செக்மெண்ட். ஸோ நீங்கள் கண்டுபிடிங்க. மொத்தம் 4 வார்த்தை. ஃபர்ஸ்ட் வார்த்தை சூப்பர். சூப்பர் தமிழ்லையா? நச்சு, நல்லா, அற்புதம், நல்லா. ரெண்டாவது வார்த்தை கேள்விக்குறி. நல்லா இருக்கு, நல்லா கேளு, நல்லா கேள்வி, நல்ல கேள்வி, அடுத்த கேள்வி. சூப்பர் பிரதர், நீங்க மட்டும் தான் பிரதர் வந்து இவ்வளவு சீக்கிரமா கண்டு வச்சிருக்கீங்க. போயிடலாம் பிரதர் செக்மெண்ட்டுக்கு. இதோ பிரதர், தேங்க்யூ. சினிமா பையன் இதே மாதிரியே வந்து இன்டர்வியூஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? அது ஒரு இண்டிபெண்டா அப்படி இல்ல பிரதர், ஒரே ஃபீல்ட்ல விஷயங்கள் பண்ணிட்டே இருக்கிறதுனால அது இண்டிபெண்டா இருந்து நீங்க உங்களுக்காக ஒரு தனித்துவம் இருக்குன்றதுனால இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் அதுதான் வந்து வந்துட்டு இருக்காங்க கெஸ்ட். ஸோ அதனால நல்ல கேள்வி, அடுத்த கேள்வி வித் அபிஷேக் ராஜா. இது என்ன செக்மெண்ட்னா வந்து குவெஸ்டினர் செக்மெண்ட் பிரதர். ஃபுல்லா நான் வந்து கேள்வி தான் கேட்க போறேன், ஏன், எதுக்கு, எப்படி, எப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ நீங்க சொன்ன மாதிரி தான் ஒரு இன்டர்வியூ அது எப்படி இருக்குமோ அது வந்து இருக்கும், அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டைல நம்ம இன்ட்ராக்ஷன் வச்சுக்கலாம் பிரதர். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல நான் கேட்க போறது அபிஷேக் ராஜானா யாரு? பீப்லாம் அலோ அவங்க சேனல் எல்லாமே அலோடு பிரதர். என்ன பிரதர், ஒருவேளை எங்கள் மாமனார் பார்த்தாருன்னா ரீசெண்டாக சொல்லிக்கிறேன். ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு வல்னரபிலிட்டிஸ் ஜாஸ்தி இருக்கிற ஒரு பையன்,
ஸோ சினிமா பையன் இது எப்படி வந்தது? எப்படி வந்ததுன்னா ஃபஸ்ட்டு சினிமா பைத்தியம்னு வச்சுருந்தேன் ட்விட்டரில் ஹேண்டில். இன்னும் ஒரு வாட்டி மாற்றலான்னு சொன்னாங்க ரூல் படி. சரி, நம்ம யார் யார் யாருன்னு வச்சுட்டு இருக்கும்போது சினிமா பையன் வச்சுக்கலாம் அப்படின்றது ஒரு ஒரு டேகாக யூஸ் பண்ணது. சினிமா இல்லாத வாழ்க்கை வந்து ரொம்ப எம்டியாக காலியாக இருக்கும். ஓகே, ஒரு மண்டே மார்னிங் கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி. ஸோ சினிமா தான் எல்லாமே. ஸோ மேபி சினிமாவோட பையனாக நானே என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ பிரதர், இப்போ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க பிரதர்? நான் ட்ராப் அவுட் பிரதர், நான் இன்னும் யூஜி முடியல. நான் ட்ரிபிள் மேஜர் பண்ணேன், சைக்காலஜி லிட்ரேச்சர் மீடியா ஸ்டடிஸ். எப்படி பிரதர் இப்படிலாம்? ஸோ அங்கேருந்து வந்து சினிமா மேலே இருக்கிற லவ்னால வந்து இதுக்குள்ளே வந்துட்டீங்களா? இது நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் பிரதர், அவ்வளோ வெட்டியாக இன்டர்வியூ கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதாவது பண்ணால் தான் இன்டர்வியூ கொடுக்கணும், ஒன்றும் பண்ணல, சும்மா ஃபிலிம் அப்ரிசியேஷன் தான் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது. பட் கேள்விக்கான பதில்னு பார்த்தா, ஒரு சின்ன வயசில் காலவாசலில் வந்து மாப்பிள்ளை விநாயகர்னு ஒரு தேட்டர் இருக்கும். ஸோ எவ்ரி ஃப்ரைடே ஸ்கூல் பஸ் அந்த தேட்டரை தாண்டி தான் வரும். அப்போயே போஸ்டரை பார்த்துருவேன். வெள்ளிக்கிழமனாலே எங்கள் அப்பாவுக்கு ஜெர்க் அடிக்கும், ஐயோ யோ இன்னைக்கு போஸ்டரை பார்த்துருவானே, நைட்டு படத்துக்கு போகணுன்னு வானே. சின்ன வயசுலேருந்தே நைட் ஷோ தான் போவோம், ஃபேமிலியோடு தான் போவோம். நான் மதுரையில் அம்பிகா, அபிராமி, ராம் விக்டோரியா சீன் படம் போட்டுட்ருக்காங்க இப்போது, முன்னாடி நல்ல தேட்டரு. இப்போ இந்த மாதிரி நட்ராஜ், எல்லா தேட்டர்ஸுமே இன்வேரியபிளி ஸ்கூல் பஸ் ஊரெல்லாம் சுற்றிட்டு கடைசியில் தான் எஸ்எஸ் காலனியில் இறக்கி விடும். அப்போ இந்த மாப்பிள்ளை விநாயகர்ன்ற தேட்டர் எப்படின்னா, இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, டைரெக்டாக ரிலீஸ் ஆகும். அதாவது யூஎஸில் ரிலீஸ் ஆகிற இங்கிலீஷ் படம் இன் அ வீக்ஸ் டைம் மதுரையில் ரிலீஸ் ஆகும். இந்தியன் இன் தி கபோர்ட், பேபி ஸ்டே அவுட், நேம் அ ஃபிலிம். நான் வந்து யோசிச்சு பாருங்கள், 4ஆம் கிளாஸோ 5ஆம் கிளாஸோ ஜேம்ஸ் பாண்டின் லவ்லாம் கூப்பிட்டு போயிருக்கேன் எங்கள் அப்பா அம்மாவை. பக்கத்து தேட்டரில் ஸ்பீஷீஸ் 3 வேறு. எந்த பக்கம் போனாலும் ஒரு மார்க்கமான படம் தான். ஸோ அப்போ ஆரம்பித்த அந்த ஒரு மேபி ஒரு ஃபீலர்னு சொல்லலாம் அப்போது. அதுக்கப்புறம் அப்படியே போக 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 நிறைய படங்கள். திருப்பாச்சி ஃபஸ்ட்டு அக்கா கிட்ட, எங்கள் அக்கா தான் நமக்கு செக்ரட்டரி, அப்பா அம்மா கிட்ட பருப்பு வைக்காது. அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸு, அக்கா தான் அப்பா அம்மா மாதிரி. ஸோ எதனால அக்கா வச்சு தான் நான் மூவ் பண்ணுவேன். அக்கா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் படத்துக்கு போகிறாங்கக்கா, ஃபஸ்ட்டு வாட்டி அனுப்புக்கான்னு சொல்லி அப்போ தனியாக போக ஆரம்பிச்சு வெள்ளிக்கிழமைனாலே முதல் 4 பீரியட் போக மாட்டேன். ஸ்டாண்டர்டாக ஃபஸ்ட் 4 பீரியட்ஸ் போகவே மாட்டேன். 12th கூட ஒரு 40% தான் அட்டெண்டன்ஸ் இருந்துச்சு. போர்டு எக்ஸாம்லாம் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொன்னாங்க. கூட கௌதம்னு என் நண்பன், அவனை இது வரைக்கும் அவனை பற்றி சொன்னதே இல்லை. குட்டி கௌதம்னு நிறைய கௌதம் இருப்பாங்க, அவன் கொஞ்சம் குட்டி கௌதம் அவன் பேர். அவனும் காலையில் வெள்ளிக்கிழமை வச்சானாலே அவனே வீட்டுக்கு வாசலில் வந்து பிக்கப் பண்ணுவான். நீங்கள் கணக்கே கிடையாது, நாயகன் அந்த ஜே கே சதீஷ் படம் ஓப்பனிங் ஷோ வரைக்கும் எல்லா படமும் ஓப்பனிங் ஷோ பார்ப்போம். ஸ்டாண்டர்டாக அது ரிச்சுவலிஸ்டிக்காக போய் தேட்டரில் 10:30 போய், எங்கள் ஊரில் 10:30 ஓப்பனிங் ஷோ போகுது, ஃபஸ்ட் ஷோ போட்டுருவாங்க. ரொம்ப சுமாரான படம்லாம் 11:30. ஸோ அதனால் அப்போலேருந்து சினிமான்றது நம்மளோட கூட கோ எக்ஸிஸ்ட் ஆகிற ஒரு மீடியம். அது ஜாஸ்தி எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் வரும். நம்ம அப்படி தேடி போய் வாவ் சினிமா அப்படிலாம் நம்ம இன்ஸ்பயர் ஆகணும்னு அவசியமே இல்லை. நம்மளோட வாழ்கிற வாழ்க்கையில் அதுவும் கூட இருந்துச்சுன்னா ஓட்டிக்கும். இப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு பிரேக் உங்களுக்கு வந்து எப்படி இருந்தது? ஏன்னா வந்து ட்ராப் அவுட் ஆயிட்டீங்க. வரலே இன்னும் இப்ப ஆனா தெரியுதே பிரதர், எப்படியா இருந்தாலும் வந்து அபிஷேக் ராஜா அப்படின்னாலே தெரியுது எல்லாருக்குமே. அது எப்படி அது ஜியோனால, இன்டர்நெட்னால, ஸ்மார்ட் போன்ஸ்னால நிறைய முன்னாடி. ஜியோ வரதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் பிரதர், அதனால நான் கேட்குறேன் இது உங்ககிட்ட. ஃபஸ்ட்டு பிரேக்குன்னு சொல்ல முடியாது பிரதர், 12th முடிச்சு ஒரு 1 இயர் பிரேக் எடுத்தேன், அதுதான் ஃபஸ்ட்டு பிரேக்கு. பிரேக் எடுத்துகிட்டு சும்மா அப்படியே ஊர் ஃபுல்லாக சுற்றுறது, ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸாக. ஐ வாண்டட் டு நோ, நம்ம வந்து ப்ரொலாங்டு எக்ஸ்போஜர் டுவர்ட்ஸ் சினிமா இருந்தும் சினிமா நமக்கு போர் அடிக்காமல் இருக்கா பார்ப்போம்னு சொல்லி, டே உட்லண்ட்ஸில் சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஒரு 7 நாளில் 40 படம் பார்த்தேன். ஓகே, பேக் டு பேக் அப்படியே போதை மாதிரி. என்ன தான் பண்ணுதுன்னு பார்த்துருவோம்டா வாடான்னு சொல்லிட்டு, ஒரு பங்களாதேஷி ஃபிலிம், ஒரு ஃபீனிஷு, ஒரு ஆஸ்திரேலியனு, ஒரு ஸ்பானிஷு, ஒரு ஹாங்காங்குன்னு மாற்றி மாற்றி படமாக அடிச்சு நவுத்துறது. அதுக்கப்புறமும் ஒரு ஸ்லைட்டாக ஒரு கிக் இருந்துச்சு சினிமா, ஒரு பூரிப்பு இருந்துச்சு. ஸோ 12th முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1 இயர் அந்த மாதிரி பிரேக் எடுத்தேன். ஏன்னா ஐ டென்ட் வாண்ட் டு, ஆக்சுவலாக மதுரையில் விஸ்காம் சேர்ந்தேன், அப்புறம் ஐ குவிட் விஸ்காம். ஏன்னா நான் வந்து சினிமா படிப்போம் அப்படின்னு நினச்சி உள்ளே போனால் மூக்கு வர காது வரேன்னாங்க. ஐ எம் நாட் பிளேமிங், பட் எனக்கான ஒரு விஷயம் இல்லை. அப்புறம் இந்த பிரபுதேவா மாதிரி நம்ம கேலண்டர் பெயிண்ட் அடிப்போமா, நம்ம ரொம்ப ஒயின் ஷாப்பில் போர்டில் பெயிண்ட் அடிப்போமா அப்படிலாம் ஒரு கற்பனை வந்துச்சு. சரி, அப்போவே ஒரு பயம் வந்துருச்சு. சரி, ஒரு பிரேக் எடுப்போம்னு சொல்லிட்டு அப்பாட்ட சும்மா அப்படி செலவு காசு வாங்கிட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறது, போகிறது வர்றது. எங்கள் அப்பா என்னோட ஒரு 30 காலேஜ் வந்தார், என்ன கோர்ஸ் அடுத்து படிக்கலாம், சினிமானா என்ன படிக்கலாம், இங்கே இது வச்சுருக்கீங்களா, அவங்கக்கிட்ட இது இருக்கா அது இருக்கான்னு கேள்வியாக கேட்டு கடைசியில் பிடிக்கலன்ட்டு வந்துடுவேன். ஸோ அந்த மாதிரி பெங்களூரில் இப்படி ஒரு கோர்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சப்பறம் தான், ஒரு ட்ரிபிள் மேஜர் தெரிஞ்சப்பறம் தான் இப்படி பண்ணிகிட்டே இருக்கீங்க. சினிமா மேலே வந்து இவ்வளோ ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு இது இருந்தது. ஸோ சினிமாவில் உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷனாக இருந்தால்?
சினிமா ஆஸ் அ ஹோலே இன்ஸ்பிரேஷன் தான் ப்ரோ. அதில் கலெக்டிவ்லி நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. பேரரசு இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு, விஜயகாந்த் சார் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு, ரஜினி சார், கமல் சார். தமிழ் சினிமாவோட பங்கு உலக சினிமாவில் ரொம்ப பெருசு. அதை பற்றி நம்மளே பேசுறது இல்லை, அதனால நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இன்ஸ்பிரேஷன்னு ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்பிரேஷன் பார்த்தா மேபி அங்கே மாப்பிள்ள நகரில் நிறைய இங்கிலீஷ் படங்கள் பார்த்ததுனால இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ் இன்ஸ்பைர்ட் மீ அலாட்னு சொல்லலாம். ஜிம் கேரியோட ஏஸ் வென்ச்சுரா, அதெல்லாம் ஒன் ஆஃப் மை வெரி ஃபர்ஸ்ட் மெமரிஸ். இன்ஃபேக்ட் அங்கே தங்கரிகள்னு ஒரு தேட்டர் இருக்கு முதலில், அங்கே தான் வந்து மை ஃபாதர் இஸ் எ ஹீரோ, ஹூ ஆம் ஐ, எல்லா ஜாக்கி சான் ஜெட்லி படம் எல்லாம், ஆல்மோஸ்ட் ஆல் குன்ஃபு ஃபிலிம்ஸ் எல்லாம் அங்கே தான். ஒரு பேருன்னு சொல்லிட முடியாது. அந்த ஃபார்மேட்டை என்னை ரொம்ப எக்ஸைட் பண்ணிச்சு சினிமான்ற அந்த ஸ்டோரி டெல்லிங், அதுவே அதுவே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இவ்வளோ நாள் வந்து சினிமா சினிமா அப்படின்னு தான் இருக்கீங்க, இதை தவிர வேற ஏதாவது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலராக வந்து வேற ஏதாவது தெரியுமா? ஏன்னா வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலராக தான் வந்து சினிமா அப்படின்றதே வந்து இப்போ நிறைய பேரோட மைண்ட் செட்டாக இருக்குது, ஃபஸ்ட்டு தான் படிப்பு அப்படின்ற மாதிரி. ஸோ நான் கேட்குறேன், உங்களுக்கு வந்து மேஜராக வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலராக இருக்க வேண்டிய விஷயமே வந்து உங்களோட மேஜரான விஷயமா இருக்குது, இதை தவிர வேற என்னெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும், என்னெல்லாம் பண்ணுவீங்க? நான் பேசிக்லி மியூசிஷியன் பிரதர். மை மாம் இஸ் ஃப்ரம் கலாக்ஷேத்ரா, வி ஆர் ஃப்ரம் அ வெரி ஸ்ட்ராங் மியூசிக்கல் பேக்ரவுண்ட். ஸோ நான் வந்து மிருதங்கம் கற்றுக்கிட்டேன் ஸ்கூல் டேஸில், அப்புறம் ப்ரொஃபஷ்னலி ஐ டுக் அப் மிருதங்கம். அப்புறம் பர்க்கஷன்ஸ்லாம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு கடம், கஞ்சிரா, பக்வாச், கோல், ஜம்பே இந்த மாதிரிலாம் நிறைய லைனாக போயிட்டே வாச்சிட்டே இருக்கும் போது தான் நமக்கு என்னடா வெஸ்டர்ன் மியூசிக் தெரியாமே போயிருமா, எல்லாம் இப்படி பயங்கரமாக இங்கிலீஷ் பாட்டாக கேட்குறாயே, நம்ம என்னடா வெறும் ஹிந்துஸ்தானி கர்நாடிக் தமிழ் ஃபிலிம் மியூசிக் சினி மியூசிக்கு பஜன் இப்படியே போயிருவோமா, நம்மளும் வெள்ளக்கார மாதிரி மண்டே ஆட்ட மாட்டோமா அப்படிலாம் ஒரு ஆசை. அப்போ தான் ரேமான் சாரோட கேஎம் மியூசிக் கன்சர்வேட்டரியில் பெங்களூரில் காலேஜ் படிக்கும் போதே டிப்ளமா இன் வெஸ்டர்ன் பர்க்கஷன்ஸ் சேர்ந்தேன். செகண்ட் இயர் ஃபுல்லாக எவ்ரி வீக்கெண்ட் சென்னையிலேருந்து பெங்களூர் வருவேன், சாரி பெங்களூர்லேருந்து சென்னை வருவேன், திரும்ப சென்னையிலேருந்து பெங்களூர் போவேன். ஸோ அங்கே வந்து ட்ரம்ஸ் கற்றுக்கிட்டேன். ஸோ வெறும் ஹேண்ட் பர்க்கஷனிஸ்டாக இருந்தேன் நான், ஐ ஸ்டார்ட் டு லேர்ன் வித் ஸ்டிக் கண்ட்ரோலும் கிடைக்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் ஸ்கூலில் ஒரு நாள் இந்த காலேஜ் கல்ச்சுரல் சாரி ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ் போயிருந்த போது பாட வர பையன் வரல, நான் கொட்டடிக்கிறேன் என்ன கூப்பிட்டு பாடுன்ட்டாங்க. ஆஹா, சூப்பரான விஷயம் சொல்லியிருக்கீங்க. வருது அப்போது ஐ டுக் அப் சிங்கிங். ஸோ இதெல்லாம் தான் எக்ஸ்ட்ரா கரிக்குலர். அப்புறம் ஹிந்துவில் வந்து ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்டாக வேலை பார்த்துட்டு இருந்தேன், ரெண்டு வாட்டி அவங்ககிட்ட இன்டர்ன் பண்ணேன். அப்புறம் லெவன்த் ஸ்டாண்டர்டில் ரொம்ப போர் அடிக்குதுன்னு ஒரு அட்வர்டைசிங் கம்பெனி ஆரம்பித்தேன். அது மதுரையில் சும்மா எப்படி காப்பி ரைட் எப்படி சொல்லணும், காப்பி ரைட்டராக மதுரையில் பெருசாக அந்த அதுக்கான ஸ்கோப் இல்லாமல் இருந்துச்சு. நம்ம ஒரு கிரியேட்டிவ் ஏஜென்சியாக இருப்போம், ரிலீஸ் ஏஜென்சியாக இருக்க வேணாம். மதுரையில் வந்து இப்போது ஒரு ஒரு விஸ்பர் ஆடிக்கே வந்து நீங்கள் ரிலீஸ் ஏஜென்சியை தான் அணுகணும். அவங்க லோக்கலாக மதுரை கனெக்டுக்கு ஏதாவது ஒரு கிரியேட்டிவ் யோசிக்கணும்னா அதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம அதுவாக இருக்கலாம் அப்படின்னு. அது மற்றபடி ரொம்ப எனக்கு ட்ரெக்கிங் ரொம்ப பிடிக்கும், நிறைய மலை ஏறுறதுனா அது ஒரு போதையாயிரும் நமக்கு. ஸோ ஆனால் ஐ லவ் டாக்ஸ் ரொம்ப, நாய்னா ரொம்ப பிடிக்கும், டாக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு அது எல்லாமே எனக்கு வந்து அந்த ஒரு ஒரு ஃபேஸ் தான், ஒரு ஃபோட்டோகிராஃபி, அதுக்கப்புறம் அது அப்படி அப்படியே மாறிட்டே இருக்கும். பட் மியூசிக் இஸ் மை, அதுதான் இருக்கும். சூப்பர் பிரதர். இப்படியா இருந்தா போட்டோகிராஃபி, மியூசிக் இதெல்லாம் எல்லாமே கேட்கும் போது எப்படியா இருந்தாலும் சினிமா சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாத்தையும் தான் வந்து நீங்க எப்பவுமே வந்து லவ் பண்ணிருக்கீங்கன்றது தெரியுது. ஸோ 10 இயர்ஸ் டவுன் த லேன் அபிஷேக் ராஜாவை நாங்க எப்படி பார்க்கலாம் பிரதர்? நான் வேடிக்கையா இருக்கும் கேட்க, எனக்கு ஐ வாண்ட் டு பி த நெக்ஸ்ட் மகேந்திரன். டைரக்டர் மகேந்திரன் கிடையாது, ஒரு விஜய் டிவி மகேந்திரன் இருக்கார்ல, அவர் மாதிரி நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ் அசம்பிள் பண்ணணும். வி ஹேவ் டு காயின் ப்ராஜெக்ட்ஸ். சார் இந்த கதை நல்லா இருக்கு, ஐ பேசிக்லி வாண்ட் டு பி த பிரிட்ஜிங் கேப் பிட்வீன் ஒரு ஒரு ஆம்பிஷியஸான ஃபில்ம் மேக்கர் அண்ட் அ கேப்பபிள் ப்ரொடியூசர். இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மாமாவாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தாய் மாமா ஆஃப் அ ஃபில்ம். ஓகே, என் மடியில் வச்சு தான் நான் அந்த படத்துக்கு காது குத்துவேன். சினிமாக்குள்ள வரணும் அப்படின்னாலே காசு ஃபேம் இதெல்லாம் மறந்துட்டு அந்த சினிமாவோட அதோட கோ எக்ஸிஸ்ட் ஆகும் போது ஒரு ஹை ஒன்று கிடைக்கும். சினிமா இருக்கும், நானும் கூட இருப்பேன் சினிமாவோட, கை கோத்துட்டு நம்ம ரெண்டு பேரும் நடப்போம் எவ்வளோ தூரம் வேணாம் அப்படின்ற அந்த ஃபீலை நோக்கி தான் நான் பயணிக்கிறேன். நிறைய நிறைய கான்டாக்ட்ஸில் இருக்கக்கூடியவங்களை வச்சு நம்ம வளரலாமா அப்படின்ற அந்த ஸ்கெட்சை மறந்துட்டு ஒரு படத்துக்கு வசனம் எழுதணும், ஒரு படத்துக்கு போய் பாடணும், ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் கேம்பெயின் யோசிக்கணும், ஒரு படத்தில் லைட் அப்படி நடிக்கணும், அப்புறம் ஒரு படத்தில் வரக்கூடியவங்களை உட்கார வச்சு பேட்டி எடுக்கணும், இப்படி சினிமா சார்ந்த விஷயங்களை சாவர வரைக்கும் பண்ணிகிட்டே இருந்தாலே ஓகே. ஸோ இது எல்லாமே பண்ணிட்டுருக்கீங்க, இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க பிரதர்? ஏன்னா வந்து நாங்கள் ஃபுல்லி ஃபில்மில் வந்து உங்களை பார்த்துட்ருக்கோம், ரிவ்யூஸ் பார்த்துட்ருக்கோம், இன்டர்வியூஸ் பார்த்துருக்கோம், இதெல்லாம் மிர்ச்சி பண்ணிட்டுருக்கீங்க, என்னெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க? அதான் பிரதர், இப்போ ரேடியோ ஜாக்கியாக திரும்ப ஸ்டார்ட் சென்னையில் வந்து ஈவினிங் ட்ரைவ் டைம் ஜாக்கு வித் ரேடியோ மிர்ச்சி. ஓகே, சாயந்தரம் 5 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ரீல் ராஜா அப்படின்ற ஷோ பண்ணுறேன்.
அதுவும் நமக்கு ஏற்ற மாதிரி சினிமா தான் வச்சு என்ன வேணா குவிகோ ஃபுல்லாக சினிமா வச்சு என்ன வேணா பண்ணுன்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ அது அது போக ஃபுல்லி ஃபில்மி. இப்போது ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கேன், கபடி கமெண்டேட்டர் அந்த வேலை. அது போக ட்விட்டரில் படம் ப்ரொமோட் பண்ணுறது, இண்டஸ்ட்ரி ட்ராக் பண்ணுறது, அப்புறம் செலிபிரிட்டிஸ் கிட்டலாம் நமக்கு கான்டாக்ட் இருக்குன்னு நம்பி நிறைய பேர் வந்து கதை அவங்கக்கிட்ட சொல்ல வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்பாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, யாராவது அசிஸ்டண்ட்டாக போகணும்னு நினச்சா அவங்கள டிரெக்டர்ஸோட லிங்கை போட்டு வருது, அந்த மாதிரி இப்படி போயிட்டு இருக்காங்க. சூப்பர் பிரதர், நீங்கள் இதெல்லாம் சொல்கிறதுனால வந்து என்கிட்ட ஒரு கதை இருக்குது பிரதர். இது வந்து விஜய் சேதுபதி வச்சு எடுக்கலான்னு இருக்கேன் பிரதர், பண்ணி தெரியுங்களா பிரதர்? கதை சொல்லுங்க, பவுன் ஸ்கிரிப்ட் கொடுங்க, படிச்சு பார்த்துட்டு. அப்ப டீலா பிரதர்? அண்ணன் டீலாம் சொல்ல முடியாது. இல்ல நான் வந்து சும்மா கேக்குறேன் பிரதர் உங்ககிட்ட. சும்மா எப்படி கேப்பீங்க? சும்மானா நான் வந்து நீங்க உங்களால நீங்க பண்ண முடியும் அப்படின்றீங்க. நான் வந்து கேக்குறேன், நான் ஒரு பவுன் ஸ்கிரிப்ட் வந்து எடுத்துட்டு வந்து நான் உங்ககிட்ட தரத்துக்கு ரெடி பண்றேன் பிரதர். ஓகேவா பிரதர்? சூப்பர் பிரதர், இதோட வந்து இந்த செக்மெண்ட்டை வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து எப்படி பிரதர் போச்சு? ஓரளவுக்கு ஓகேவா போச்சா? உடனே ரிவ்யூ பண்ணுற பாருங்களேன், நல்லா தான் இருக்குவாங்க, எடுத்து போகலாம். சூப்பர், இட்லி சாப்பிட்டோன்னே நல்லா இருக்கா? கடைசி வரைக்கும் 53 இட்லி சாப்பிட்டு ஒரு இட்லி கூட நல்லா இல்லைன்னு சொல்றீங்களோன்னு தான் பயமா இருக்கு எனக்கு. சரி சூப்பர் பிரதர், ஸோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து நல்ல கேள்வி அடுத்த கேள்வி வித் அபிஷேக் ராஜா வந்து சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அடுத்தது வந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணலான் இருக்கோம் பிரதர். உங்களுக்கே தெரியாம ஒரு சில விஷயங்களை அவங்க வந்து அங்கே திருடி எடுத்துட்டு வந்திருக்கோம் உங்க லைஃப்ல. சூப்பர் பிரதர், ஓகே பிரதர், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிக்காதீங்க. ஆனா வந்து ஓரளவுக்கு நீங்க தாடி வச்சு டிடி அபிஷேக் ராஜா. என்ன பிரதர் தோணுது? இல்ல பிரதர், நீங்க இருக்கீங்க உங்களுக்கே தெரியாம உங்களோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்ல இருந்து நாங்க ஒரு சில போட்டோக்களை திருடி இருக்கோம், தப்பா நினைச்சுக்காதீங்க. சோ இப்போ ரெடி, ஃபர்ஸ்ட் போட்டோ. ஐயோ, இது வந்து ஸ்ரீநகர்ல நாங்க வருஷம் வருஷம் ஏதாவது ஒரு ரோட் ட்ரிப் ஒன்று அடிப்போம். ஸோ வி டிட் பூட்டான் லாஸ்ட் இயர், அது ப்ரீவியஸ் இயர் வி டிட் லடாக். ஸோ பார்த்தீங்கன்னா மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி காஷ்மீரில் போவோம். ஸோ நம்ம வண்டியை ட்ரெயினில் எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படியே ஒரு 3000 கிலோமீட்டர் அடிப்போம். இப்போ நேபாள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம் கல்யாணத்துக்கு அப்புறம், என் பொண்டாட்டி விட்டானா தப்பிச்சு போயிட வேண்டிதான். ஸோ ஸ்ரீநகரில் இட் வாஸ் பேக் டு பேக் ரெயின் வெயில் ரெயின் வெயில்னு மாற்றி மாற்றி வந்துட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டி பசங்கள்லாம் வந்து சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னாங்க. ஸோ அங்கே ஆக்சுவலாக அந்த கடையில் கூட ஒருத்தர் வந்து ஓ தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படின்லாம் சொன்னார். ஸோ அப்போது எப்படின்னா ஃபுல் கியரில் தான் போகணும், ஏன்னா லைட்டாக ஸ்லிப்பாகி விழுந்தாலும் எல்லாம் கிழிஞ்சிரும். ஸோ அப்போது செம்ம டயர்டு ஆக்சுவலாக. அப்போ எடுத்த ஃபோட்டோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தா மாதிரியே இருக்கு பிரதர், கண்டுபிடிச்சிட்டேன். அச்சம் என்பது மனமேடா, அங்க வந்து விண்ட் ஆன் மை ஃபேஸ்ன்ற மாதிரி கிளம்பி இருக்கீங்களா? விண்ட் ஆன் மை ஃபேஸ் தான், சகதி ஆன் மை ஃபேஸ். ஏன்னா நாங்கள் வந்து ஸ்ரீநகரில் நைட்டு கரெக்டாக ஒரு 9:30 போகிறோம், செம்ம மழை, ரூம் போட முடியல, ரூமுக்கு தேடிட்டு இருந்தோம், டென்ட் போட்டுடலாமா மச்சானா, ஏன்னா டென்ட்டில் தான் தூங்குவோம் டு சேவ் மணி ஆன் ஸ்டேயிங், ஏன்னா வி டென் டு ஸ்பெண்ட் அ லாட் ஆன் ஃபுட். ஸோ டென்ட்டு அடிக்கலான்னு பார்த்தா மழை அடி பிரிச்சுன்னு போயிருக்கு, அதெல்லாம் ஏவிஎம்ல வராது, மஞ்சிமா கிடையாது, மஞ்சிமாவும் கிடையாது, யாரும் கிடையாது. ஸோ அப்போ டென்ட் போட முடியலன்னு சொல்லி அடிச்சு பிடிச்சி ஒரு ரூம் பிடிச்சிட்டோம். அங்கே நாங்கள் கிளம்புன 2வது நாள் அங்கே டெரரிஸ்ட் அட்டாக்கு. ஸோ ஏவிஎம்லாம் இல்லை, ஏவிஎம் இல்லை, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது பிரதர். நீங்கள் வந்து ஜிவிஎம் கிட்டேருந்து காப்பி அடிச்சிங்களா, ஜிவிஎம் உங்ககிட்டருந்து காப்பி அடிச்சாரா? என்னது இந்த மாதிரியான விஷயம்? ரோட் ட்ரிப்புன்ற கான்செப்ட் சினிமாவில் ரொம்ப வருஷமாக இருக்குது, யார் யார்கிட்டருந்து காப்பிலாம் அடிக்க வேணாம். நாங்கள் போனதெல்லாம் நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய அம்மனை குண்டிகள், அப்புறம் தேவையில்லாத கெட்ட வார்த்தைகள், தகாத ஹியூமன் பிஹேவியர், அதெல்லாம் தான் பார்ப்பீங்க. ஓகே பிரதர், ரைட்டு. ராம்கோபால் வர்மா வேணா எங்கள் புட்டு வச்சு வச்சு படமா. சரி ஓகே பிரதர், இப்போ அடுத்த ஃபோட்டோ. ரகுராம் வேதாந்தன் தம்பி வந்திருக்கான், ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருப்பான் நிறைய. அவன் தான் அண்ணா உட்காரணும் அப்படியே நடிக்கிறேண்ணா அப்படின்னா, நான் பார்க்க ஸ்பெசிமன் காப்பி மாதிரி இருக்கேன் போல, அதனால தான் சொல்லி எடிட் வேறு பண்ணி கொடுத்தான். ஸோ இந்த கெட்டப் எப்படி பிரதர் இப்போ இப்படி இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி வந்து இவ்வளோ தூரம் முடி வச்சுட்டு வந்து எம்எஸ் தோனி இன்ஸ்பிரேஷன் அவங்களுக்கு? இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை. எனக்கு நான் ஒரு வேளை குழந்தைங்க பிறக்குதுன்னா என் பசங்களுக்கு தெரியணும், ஒரு காலத்தில் எங்கள் அப்பா நீல முடி வச்சுருந்தேன், அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை, சாரி நீளமான முடி வச்சுருந்தாருன்ற ஒரு வரலாறுல ஒரு இடம் பிடிக்கணும். ஏன்னா எனக்கு நல்லா பயங்கரமாக வளரும், கொஞ்சம் ஹேர் ஹெல்த்தியாகவும் இருக்கும். த்ரிஷா மேம் கூட பார்த்துட்டு ஒரு வாட்டி உனக்கு எதுக்குடா இவ்வளோ நல்ல முடி அப்படின்னு கேட்டாங்க. ஸோ
ஸோ த்ரிஷா அவங்களுக்கே வந்து ஹேர் க்ரோயிங் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நான். அதனால அதனால சரி ஓகே பிரதர். நெக்ஸ்ட் ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ வந்து நான் தான் பிரதர் பிக் பண்ணேன். எனக்கும் வந்து விஜய் சேதுபதி சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்து அந்த ஃபோட்டோவை நான் எடுத்திருக்கேன். போன இன்டர்வியூவில் கூட பார்த்தோம், பயங்கரமாக அப்படியே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு அப்ரோச். இல்லை அது நிறைய பேருக்கு இரிட்டேட்டும் ஆகும், அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை. நான் வந்து இண்டஸ்ட்ரியில் நாலு பேர் காலில் தான் விழுந்திருக்கேன் இது வரைக்கும். சூப்பர் ஸ்டார், உலகநாயகன், மகேந்திரன் சார், விஜய் சேதுபதி. இப்படி அவ்வளோ ஒரு லவ், எதனால அவ்வளோ மனுஷன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. Bundle of love, அவ்வளோதான். ஏதாவது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் நீங்கள் பக்கத்தில் இருக்கும்போது ஏதாவது? ஃபஸ்ட்டு அவர் என் கண்ணத்தில் கொடுத்த முத்தம் தான். அதுதான் இருக்கு. நீல முடி வச்சுட்டு தான் போயிருந்தேன் இன்டர்வியூ எடுக்க போயிருந்தேன். ஃபஸ்ட்டு ரொம்ப ரூடாக தான் பேசிகிட்டு இருந்தேன். ரூடுன்னா ஒரு மாதிரி. இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் நான் அவனை தப்பாக கணிச்சிட்டேன், நீ வேறு என்னமோ அப்படின்னாரு. சப்போ கண்ணத்தில் முத்தம் கொடுங்க அப்படின்னு. ஓகே. ஏன்னா ஒரு ஒரு அன்பை அப்படி தான் வெளிப்படுத்தணும். ஸோ அது ஒரு மறக்க முடியாத ஒரு சூப்பர் இது. நெக்ஸ்ட் பிரதர், ரேடியோ மிர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நான் காலேஜ் முடிச்ச முடிக்காத அது விட்டு வெளியே வந்த ஒரு ஒன் ஒரு மாதத்துக்குள்ளே ஜாயின் ரேடியோ மிர்ச்சி. பாலா நாச்சி அப்படின்னு ரெண்டு பேரும் தான் என்னை இன்டர்வியூ எடுத்தாங்க. அவங்க அந்த கிக் ஸ்டார்ட் கொடுக்கல, அந்த ஆரம்பம் கொடுக்கல அப்படின்னா எனக்கு தெரியாது எப்படி டைரக்ஷன் எப்படி போயிருக்குன்னே தெரியாது. ஏன்னா எனக்கு டுவெல்த்து முடிச்சதுக்கப்புறமும் ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு அந்த ஒரு ஒரு வலி ஒன்று இருந்துகிட்டே இருக்கும், அம்பி மாதிரி அப்படியே தண்ணி ஊற்றிட்டே இருப்பேன் தலையில். ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஐயோ நான் என்ன பண்ண போகிறேன், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ப்ளேஸ்மெண்ட்டில் வேலைக்கு போயிருவாங்க, எல்லோரும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு அந்த காலேஜ் முடிச்சு அடுத்த செகண்ட் அப்பா கிட்ட ஏந்தக்கூடாதுன்றதுல ரொம்ப உறுதியாக இருந்தேன் சின்ன வயசுலேருந்து. ஸோ அப்போ ரேடியோ மிர்ச்சி மதுரையில் போய் நான் சென்னை தான் வரணும் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் மதுரை தான் அமைஞ்சிச்சு. 1 year and 10 months கரெக்டாக ஏப்ரல் 1st பேப்பர் போட்டேன். அப்புறம் மனோஜ் மாத்தன் ஒரு பாஸ் இருக்கார் ரேடியோ மிர்ச்சியில், அவர் தான் திரும்ப சென்னையில் வந்து நான் இவ்வளோ நாள் மற்ற ஒர்க்லாம் பண்ணதுக்கப்புறம் இது திரும்ப வா அப்படின்னாரு. ஸோ நாங்கள் வந்து விஜே அபிஷேக் ராஜாவை நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். ஆர்ஜே அபிஷேக் ராஜா வந்து எங்களுக்காக வந்து இப்போ லைவாக அப்படியே வந்து ஏதாவது ஒரு சும்மா ஒரு லீட் கொடுத்தா நல்லாயிருக்கும் பிரதர். இல்லை இப்போது ஆர்ஜே மாறி பேசி காட்டுறதுன்றது அதுதான். இப்போ ஆர்ஜேனா கண்டினியூஸாக பேசுறது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இப்போது ஆர்ஜேஸ் லைக் பாலாஜி, மதுரையில் சேட்டை செய்து இவங்கெல்லாம் வந்து இந்த அப்சர்ட் ஹியூமரில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து இந்த ஒரு ஸ்டோரி டெல்லிங்குள்ளே ஒரு எமோஷனுக்குள்ளே ஒரு ஹியூமருக்குள்ளே ஏதாவது ஒரு பிரயோஜனமாக ஒரு கனெக்டோடு ஏதாவது சொல்லணுன்றதில் ரொம்ப உறுதியாக இருப்பேன். அது எப்படி பேசி காட்டுறதுன்னா வந்து ரொம்ப கேஷுவலாக வந்து எப்பவுமே வந்து இருக்கிற பர்சன் தான் வந்து அபிஷேக் ராஜான்றது. அதுதான் நாங்கள் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ ஆர்ஜேவாக இருக்கும் போது ஒரு இன்னொரு ஃப்ளேவர் இருக்கும். நான் என் ஆர்காசம் ஃபேக் பண்ண மாட்டேன். நான் எப்படி இப்போ இன்னைக்கு நான் மொதல் 5 லிங்க் போகிறேன், 5 ஒரு லிங்க் போகிறேன்னா நான் இப்போ கதவை திறந்து போகிறதுக்கு முன்னாடி தடிக்கு விழுந்துட்டேன்னா அந்த தடிக்கு விழுந்ததை தான் சொல்லுவேன். போயிட்டு ஏ ரேடியோ மிர்ச்சி 93.3 எஃப்எம்ல ரீல் ராஜா வந்துட்டு அற்புதமான நாள் உங்களுக்காக கற்றுக்கிட்டு இருக்கு வாங்க ஜாலியாக எடுத்து நான் அப்படிலாம் நல்லா பேச முடியும். ஓகே அப்பயும் போயிட்டு பார்த்து வந்துருக்கணும். யோ கட்டவரல் மிஸ்ஸிங், இது திரும்ப இந்த நகம் வளர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் விட்டு போன விஷயம் வளர்றதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு அதை அப்படியே பிடிச்சி போக வேண்டியதான். சூப்பர் வெதர். அது ஹெட்ஃபோன் மைக்லாம் வந்தால் தான் அந்த ஃபீல் ஆகும். சூப்பர் வெதர். ஐயோ இப்போதான் எல்லாமே நான் சினிமா பார்க்க ஆரம்பித்தது ஒரு நாள் தான். சூப்பர். யார் என்ன சொன்னாலும் எனக்கு விஜய் சார் ரொம்ப 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 பிடிக்கும். அப்போ தலையை பிடிக்காதா பிரதர்? எனக்கு வந்து அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமாரோட படங்கள் எப்படின்னு தெரில எனக்கு. பட் ஐ வாண்ட் டு பீ ஹிம், இட்ஸ் எவ்ரிபடி டிசைர்ஸ் நினைக்கிறேன். எனக்கு இன்னும் ஒரு பெரிய ஆச்சரியம்னா அவர் நிஜமாவே கட்சியெலாம் ஆரம்பித்தா பின்னாடி ஓடுறதுக்கு மக்கள் இருக்காங்க, இளைஞர்கள் இருக்காங்க, ரசிகர்கள் இருக்காங்க. ஒன் அன்டினேபிள் ஃபேக்ட் என்னென்னா அவரோட ஃபேன்ஸுக்கு ஈடு யாருமே கிடையாது. அஜித் சார் ஃபேன்ஸுக்கு ஈடு யாருமே கிடையாது. பட் இது எதையுமே வந்து அனுபவிக்காமல் ஒரு மனுஷன் தனியாக வாழ்ந்துட்டுருக்கான் பாருங்களேன். சும்மா ஒரு ப்ரெஸ் மீட் அஜித் சார் வச்சா எவ்வளோ கேமரா வரும்? சும்மா ஒரு ஆடியோ லான்ச் வாங்க நானும் வரேன் அப்படின்னா அது எங்கே நடக்கும்? அது எதையுமே வந்து என்ஜாய் பண்ணாமல் அதெல்லாம் மறந்துட்டு என் வேலை நடிக்கிறது, நடிச்சுட்டு கட் சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் வேற ஒரு உலகத்தில் வாழ்கிறாருன்னா ஐ வாண்ட் டு பி தேட். இல்லை அஜித் விஜய்னு சைட்ஸே எடுக்க முடியாது. ஒரு சினிமா பிடிக்கும்னு சொல்கிறவனுக்கு ஃபேவரட்ஸே இருக்கக்கூடாது. நீ ஃபேவரட்னு ஒருத்தர் வச்சுக்கிட்டனா அப்போ மற்றவங்க பண்ணுறதுலாம் நோட்டீஸ் ஆகாமல் போகுது. எல்லா என்னோட எனக்கு இப்போ மக்கள் ட்விட்டர்லையாக இருக்கட்டும் இல்லை ஜென்ரலாக கமெண்ட்ஸ்லையாக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டேயுமே வர ஒரு பெரிய கிரிட்டிசிசம் என்னென்னா உனக்கு எப்படி நீ எப்படி எல்லாரோட ஃபேனாகவும் இருக்க? ஏன் ரசிக்கிறது தப்பா? ரசிப்பு தன்மை தானே முக்கியம். ஒரு கலைஞனை ரசிக்கிற அளவுக்கான ஒரு அறிவு வேணும்னா அப்போ ரசிப்பு தன்மை இருக்கணும்ல. ஸோ அதனால்
எல்லாருமே பிடிக்கும். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், இப்போ தப்பாக ஒருத்தர் படம் பண்ணுறாருனா அவர் ஏன் தப்பாக பண்ணுறாருன்ற லெவலுக்கு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கலன்னா நம்ம எதுவும் கற்றுக்க மாட்டோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட்டு. மகளிர் மட்டும் ஆடியோ லான்ச் ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தபோது மெசேஜ் வந்துச்சு, தேங்க்ஸ் டு ஜெகதீஷ். ஜெகதீஷ் இல்லைன்னா விஜய் சாரை பார்த்துருக்க முடியாது. விஜய் சார் வந்து சொல்ல இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 45 minutes பேசினேன். எப்படி 2 நிமிஷத்தில் இவ்வளோ பேசுறீங்க, எப்பவுமே இப்படிதானா என்ன பயங்கரமாக கேட்டுட்டு இருந்தார். அப்போ ஒரு ரசிகனின் கோரிக்கை மாதிரி ஒரு சொன்னேன், சார் இனிமேல்ட் இப்படிலாம் பண்ணக்கூடாது சார், சார் இல்லைனா அப்படி தான் சார், அப்படி தான் சார். இதுதான் என்னோடய ஹை பாயிண்ட்னு சொல்லுவேன். மணிரத்னம் சார் ஃபஸ்ட் வாட்டி இன்டர்வியூ பண்ணது, அதுக்கப்புறம் என் கெரியர்லேயே பிக்கஸ்ட் ஹை பாயிண்ட்ன்றது விஜய் சாரை பார்த்தது. ஓகே, சூப்பர். அதான் என்ன சொல்கிறது, நாங்கள் ஆரம்பித்த என் நண்பர்கள் ஆரம்பித்த கம்பெனி, அவங்களோட இன்ஸ்பிரேஷனே ரஜினி சாரும் மணிரத்னம் தான். அந்த மணிரத்னத்துக்கு நாங்கள் பண்ண ப்ராடக்டை கையில் கொடுக்கறதுக்கான அந்த ஒரு தருணம். சுதீஷ் காமத் இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு, நீ என்ன ஒரு பியர் ஆக்டிவிட்டி பண்ணுறியா, ஏன் வந்து அவர் ஒரு அந்த பெர்ஸ்பெக்டிவ் நிஜமாகவே எனக்கு நிறைய விஷயம் சொல்லிச்சு கூட சொல்லலாம். பட் இன்டர்வியூன்றது இஸ் நாட் அபவுட் ஒரு அந்த முதல்வனில் வர மாதிரி கொக்கி போட்டு இழுக்கிறது இல்லை, எனக்கு இல்லை, அடிப்படையிலே எனக்கு இல்லை. எனக்கு ஒருத்தரோட ஒர்க் மேலே நேச்சுரலாக ஒரு இன்ஸ்பிரேஷனோ இல்லை ஒரு அடுலேஷனோ இல்லைன்னா என்னால் அவங்களை இன்டர்வியூ எடுக்க முடியாது, எனக்கு வராது, ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். புரியுதுங்களா? புரியுது. ஸோ அதனால் நீ கூப்பிட்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் துஷார் கபூரை இன்டர்வியூ பண்ணுங்கன்னா எனக்கு வராது, ஏன்னா எனக்கு அவரோட படங்கள் மேலேயோ இல்லை அவர் மேலேயோ பெருசாக ஈடுபாடோ அட்ராக்ஷனும் இல்லை. ஓகே. ஸோ மணி சார் வந்து மணி சார்னால தான் நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன். மணி சார்னால தான் எனக்கு கல்யாணமும் ஆகப்போகுது. அவரோட பாடல் அழகிய மேரி மீ தான் லைஃப்பை மாற்றிச்சு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஆமாம், டெஃபினட்டாக என் பொண்ணு பார்க்க அவங்க என் ஃபியான்சி பேர் தீபா. ஓகே. ஸோ நானும் அவங்களும் வந்து ஒரு 5 மந்த்ஸ் முன்னாடி தான் மீட் பண்ணோம். ஒரு 2.5 மாதத்தில் கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணோம். சூப்பர். ஸோ மணிரத்னம் சார் தான் சினிமாவோட ஒரு நெபுலைசர்னு சொல்லலாம். இவ்வளோ விஷயம் இருக்குது. மணிரத்னம் சார், உங்களோட லவ் ஸ்டோரி இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நாங்கள் அபிஷேக் ராஜா கிட்டேருந்து வந்து ஒரு படம் டக்குன்னு வந்தால் வந்து அது அவரோட கதையாக இருக்குமா, லவ் ஸ்டோரியாக இருக்குமா, இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் யோசிக்கலாமா? இல்லை பிரதர், அதுதான் சொல்கிறேன்ல, எப்போவுமே படம் நம்ம ஒரு இயக்குனர் படம் பண்ணுறாரு அப்படின்னா அவரால் படம் பண்ண முடியுன்றதுக்காக பண்ணக்கூடாது. அவர் படம் பண்ணலன்னா அவர் செத்துருவார். இப்போ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட் பாயிண்ட். ஐ டோன்ட் நோ ஃபை வில் பி அ ஃபிலிம் மேக்கர், ஐ டோன்ட் நோ ஃபை வில் டிரெக்ட் ஃபிலிம்ஸ், ஐ டோன்ட் நோ ஃபை ஹேவ் தி கெப்பாசிட்டி ஆர் தி கேப்பபிலிட்டி ஆர் தி ஸ்கில் செட் டு ஹேவ் அ ஃபுல் பவுன் ஸ்கிரிப்ட் பிஃபோர் ஐ டை. ஐ டோன்ட் நோ, ஐ ஆம் ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்சிங் திஸ் லைஃப். அப்புறம் நம்ம பாலா சார் மாதிரி இப்படி கோயில் வாசலில் போய் உட்காந்துட்டு எல்லாரையும் ஸ்டடி பண்ணிவிட்டு அப்புறம் அந்த உலகத்தை வந்து வேறு ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்து அவங்களோட வழியெல்லாம் தான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு ஃபார்மேட்டு, ஸ்கெட்சு, ரூட்டு, டெம்ப்ளேட்டு, இது ஃபார்முலா இதெல்லாம் இல்லை. ஒரு பாயிண்ட் வரும், ஒருத்த நீ படம் எடுக்கலன்னா செத்துருவடா அப்படின்ற நிலைமை வந்துச்சுன்னா நான் படம் எடுப்பேன். ஸோ அந்த எழுதுறது வந்து எப்படி, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் மை என்னோட ஸ்டோரி எதுவாக இருக்கணும்னா ஐ டோன்ட் வாண்ட் டு ரைட் பிகாஸ் ஐ கேன் ரைட், ஐ வாண்ட் டு ரைட் பிகாஸ் ஐ ஹாவ் டு ரைட். சூப்பர். ஸோ மணிரத்னம் ஒரு ரத்னம் தான் வாழ்க்கையில். அது எப்படி பிரதர், நான் வந்து இதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி தான் என் கண்ணிலேயே பார்த்துட்டீங்களா பிரதர், நான் வந்து கரெக்டாக விஜய் சாரோட ஃபோட்டோக்கு அப்புறம் மணிரத்னம் சார் ஃபோட்டோ வச்சுருக்கோம். விஜய் சாரோட இது முடிக்கும் போதே மணிரத்னம் சார் பற்றி பேசுகிறீங்க, மணிரத்னம் சாரை பற்றி முடிக்கும் போது வந்து உங்கள் ஃபியான்சியை பற்றி பேசுகிறீங்க, லைனாக அப்படியே வருது. ரொம்ப அற்புதமான ஒரு பெண்மணி, அடித்து நாரிட்டு இருக்கோம், அவ்வளோ வாக்குவாதங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒத்தி தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஏன்னா அவங்க ரொம்ப எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க தான் இந்த மாதிரிலாம், அவங்களால தான் இப்படிலாம் யோசிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க ஃபோன் கேஸ்லாம் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அப்படியே சூப்பர், இந்த மாதிரி ஒன்று பண்ணி போடலாம். இந்த ட்ரெஸ்லாம் அவங்க தான் டிசைன் பண்ணாங்க, அவங்க காஸ்ட்யூம் டிசைனர். ஸோ ஒரு ஐயா ஃபோட்டோ செக்மெண்ட் முடிஞ்சிச்சு. உங்களுடைய ஃபேவரட் ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் எடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். சூப்பர், கண்டிப்பாக. சரி, ஓகே பிரதர். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இன்டர்வியூவாகவும் பார்த்துட்டோம், ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரியும் வந்து இந்த செஷன் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து என் செஷன் பிரதர். நான் வந்து அபிஷேக் ராஜா அப்படின்றவர்கிட்ட வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நான் நோட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்து நான் இப்போ உங்ககிட்ட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் பிரதர். அதுதான் தனி செக்மெண்ட்டாக வச்சிருக்கேன். ஸோ தேர்ட் செக்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு தடவை தம்ஷராஜ் பண்ணிடுறேன், கண்டுபிடிக்கிறேன் பிரதர். கொளுத்தி போடா. அவர் தான் பிரதர். ஸோ கொளுத்தி போடுவோம் வித் அபிஷேக் ராஜா. சூப்பர் பிரதர், ரெடியா பிரதர்? நீங்க தான் வழக்கமா வந்து நிறைய பேர்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து கொளுத்தி போடுற மாதிரி வந்து கேட்பீங்க, அதை நாங்க நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன் பிரதர். பண்ணலாம் பிரதர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொளுத்தி போடலான்னு இருக்கும்போது பிஹைண்ட் வுட்ஸ்ல வந்து நீங்க இருந்தீங்க. ஸோ பிஹைண்ட் வுட்ஸ்ல இருந்து இப்போ ஃபுல்லி ஃபிலிமிங் வந்துட்டீங்க, இது பிஹைண்ட் வுட்ஸ்க்கு செஞ்ச துரோகம் இல்லையா?
அது எப்படி துரோகமாக இருக்கும்? அவன் ஒரு பொண்டாட்டியோட 10 வருஷம் வாழ்ந்துட்டு அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொருத்தி கல்யாணம் பண்ணிட்டு அவளோட 3 குழந்தை பெற்றுக்கிறான். இது எப்படி துரோகமாகும்? துரோகம்லாம் இல்லை, தனியாக ஏதாவது பண்ணணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. ப்ளஸ் நிறைய டிவி பண்ணணுன்ற முயற்சி எடுத்து தான் டக்குன்னு பிஎன் வச்சு குவிட் பண்ணேன். பட் போய் பார்த்தா தான் தெரிஞ்சது மாவு புளிச்சிருக்குன்னு. சரி வாங்க திரும்ப நம்ம. அண்ட் அபிஷேக் ராஜா அப்படின்றவர் வந்து இன்டர்வியூ அப்படின்னு பார்த்தா வந்து நீங்கள் ஒரு வெப்சைட், அதாவது வந்து இணையதளத்தில் இருக்கிற ஒரு ரங்கராஜ் பாண்டே மாதிரி வந்து கேள்விகள் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து உங்கள் மேலே ஒரு இது இருக்குது. அது எதனாலன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, எனக்கு தெரிஞ்ச என்னோட இன்டர்வியூஸில் நான் அப்படி கான்ட்ரவர்ஷியலாக தான் கேட்கணும், போட்டு அவங்கள வந்து புடுங்கணும், அவங்கள கார்னர் பண்ணணும், அவங்கள ரங்கராஜ் பாண்டே அளவுக்கு அந்த பர்டிகுலர் விஷயத்து மேலே ஆற்றல் இருந்தால், புரிதல் இருந்தால் அவரை மாதிரி கேட்கலாம். ஓகே, நம்ம வந்து நான் இப்போ தான் வந்து இன்ஃபேக்டில் அந்த ஃபேன் பாய் டு ஒரு ஃபிலிம், ஐ வுடன் கால் மை செல்ஃப் அ கிரிட்டிக், நெவர். ஒரு ஃபேன் பாய் டு ஃபிலிம் என்தூசியாஸ்ட் டு பஃப் டு ஒரு ஜேர்னலிஸ்டா, இல்லை ஒரு ஐ டோன்ட் நோ. ஸோ நான் அந்த ஒரு டிரான்சிஷன் ஸ்டேஜில் இருக்கேன். ஸோ ரங்கராஜ் பாண்டே ஆஃப் வெப்சைட்னா தெரில, ஐ டோன்ட் நோ, மேபி தட்ஸ் சார், ஐ டோன்ட் நோ ஃபை அந்த டேகு தெரில எனக்கு. ஓகே பிரதர், இப்போ வந்து சினிமா இவ்வளோ லவ் பண்ணுறீங்க, சினிமாவில் இப்போ ஒரு பர்சனை வச்சில்ல பலான்னு ஒன்று விட்டுலன்னா பண்ணிட்டுருக்க நீ சினிமாவில் அப்படின்னா யாரை சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சிம்பு சார் தான். எதனால்? எனக்கு தெரிஞ்சு ஒரு மினி ஆண்டவராக ஆகக்கூடிய ஒரு எல்லா பொட்டன்ஷியல் கேப்பபிலிட்டி ஸ்கில் அவர்கிட்ட இருக்குது. ஓகே, கமல் சாருக்கு வந்து எவ்வளோ சினிமா தெரியுமோ அதில் ஒரு 20% 30% சிம்பு சாருக்கு தெரியும். ஓகே, ஹிஸ்டியாருக்கு தெரியும். ஏதோ AAA நான் கொடுத்த ரிவ்யூக்கு வந்து எனக்கு வந்து என்ன எச்ச தனுஷ் ஃபேன், எனக்கு டிவோர்ஸ் ஆயிரும் அப்படின்லாம் நிறைய ட்விட்டரில் பேசிகிட்டு இருந்தாங்க. அது பேடா இல்லை நிஜமாகவே சாருக்கு அவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்களான்னு எனக்கு தெரில. அப்படி அவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தான் முதல் ஒரு வீட்டு வாசலில் போய் குடியை பிடிச்சிட்டு நில்லுங்க, தயவு செஞ்சு வாங்க படம் பண்ணுங்கள், ரெகுலராக ஷூட்டிங் வாங்க, ரெகுலராக படங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு அரைகிற அளவுக்கு எனக்கு அண்ணன் அவர். ஸோ பட் பாசத்தால் பிடிச்சி சட்டையை பிடிச்சி கேட்கணும் போல் இருக்கு, தயவு செஞ்சு போதும். அவர் ஒருத்தர்கிட்ட இவ்வளோ ஒரு உரிமை எடுத்து நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதே மாதிரி திரும்ப கோச்சிட்டாரு எனக்கு கவலை இல்லை. ஓகே, நான் புது சிம்பு கிடைச்சிட்டாருன்னா எனக்கு சந்தோஷம் தான். சூப்பர். யூடியூப்ல நீங்க ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் நீங்க ரிவ்யூ பண்ணி இதுக்கு மேல வந்து நிறைய பேர் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ரிவ்யூவர்ஸ் இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி நீங்க யாரையாவது ஒருத்தரை பார்த்துல இவன்லாம் எதுக்கு ரிவ்யூ பண்றான் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்றீங்களா? சேஃபாக அவங்கள சொல்லிடலாம். இது சேஃபாக யார் இல்லை ப்ரோ, நான் சீரியஸாக ஓப்பனாகவே நீங்கள் வீடியோ பார்த்தது இல்லை பிரதர். நான் யூடியூப்பில் என் வீடியோ பார்க்க மாட்டேன், ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கும். மற்றவங்க வீடியோஸ் நான் பார்க்குறதே இல்லை, பார்க்கவும் மாட்டேன். ஏன்னா அவங்களோட அந்த ஒரு ஸ்டைலோ இல்லை அந்த ஒரு ஃப்ளேவரோ நமக்கு கேட்ச் ஆன் ஆகிடக்கூடாதுன்றதில் நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். அப்படி நம்ம யாரையும் நீங்கள் இனிமேல் பண்ணவே கூடாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. அண்ட் ரிவ்யூ அப்படின்னு வரும்போது வந்து அபிஷேக் ராஜா தான் அப்படின்ற மெதப்பு ஏதாவது இருக்கா? இல்லை இது பொதுவாகவே நான் கேட்குறேன், இன்டர்வியூஸ் எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ நாங்கள் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னாலே ஓகே, இப்போ அபிஷேக் ராஜாவோட இன்டர்வியூனா இப்படி தான் இருக்கும், அவர் வந்து போல்டாக கேட்பாரு, கேஷுவலாக இருப்பார், நான் என்னென்ன விஜய் சேதுபதி உன்னை பார்த்தாலே அப்படி இது பண்ண முடியல அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃப்ளேவர், அந்த மாதிரியான ஃபார்மேட் வந்து அபிஷேக் ராஜாக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஃபார்மேட்டை வந்து வச்சிருக்கோம். அது உண்மையா இல்லையான்றது நீங்கள் தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி இன்டர்வியூ கொஞ்சம் இல்லை பேசிட்டு தான் இருந்திருக்கோம். அது ஒவ்வொரு சிலர் கிட்ட ஒரு இப்போ டிடி வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஒரு பவர் ஒன்று இருக்குல்ல. ஓகே, அவங்க இளையராஜா எப்படி இன்டர்வியூ பண்ணாங்க, அனிருத் எப்படி இன்டர்வியூ பண்ணாங்க, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. இப்போ எச்ஜே சூர்யா இன்டர்வியூ பண்ணியிருக்கோம், அங்கே போய் கொஞ்சிட்டுலாம் இருக்க முடியாது, அந்த அந்த இன்டர்வியூ வரும், அது ஒரு செட்டப்பே வேற மாதிரி தான் இருக்கும். செல்வராகவன் இன்டர்வியூ எனக்கு நான் ரொம்ப ரொம்ப லைஃப்பில் பயந்த இன்டர்வியூ தான். எனக்கு பொதுவாக வந்து பால்பிட்டேஷனு, ரெஸ்ட்லெஸ்னஸ்ஸு அதெல்லாம் இருக்கவே இருக்காது, அப்படியே ஜாலியாக தான். ஆனால் செல்வராகவன் போது ஐ வாஸ், ஏன்னா நான் அப்படியே செல்வா அப்படின்ற மாதிரி பார்க்குற ஒரு மூது இருந்துச்சு. ஸோ மெதப்பெலாம் இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த அந்த தெருமுனை கூட நான் வந்திருக்க முடியாது. மெதப்பில் மெதப்பு வச்சுன்னு என்ன பண்ணுறது, ஐ இன்ஃபேக்ட் வாண்ட் மோர் சூத்தடி. ஸோ தட் அதுதான் பெஸ்ட்டு டீச்சர். ஃபீஸே கட்ட வேணாம், வாத்தியாரே வேணாம், கிளாஸ் ரூமே வேணாம், பிளாக் போர்டே வேணாம், சேர் டேபிளே வேணாம், சாக் பீஸே வேணாம், வாழ்க்கை சொல்லிக் கொடுக்கும் சூப்பராக. ரொம்பலாம் மெதப்பிலலாம் இருந்தால் இப்போ 10 நிமிஷத்தில் புதுசாக ஒருத்த பிறந்து வந்து அடிச்சு போட்டு போயிட்டே இருப்பான். எவ்வளோ பேர் இன்றைக்கி ரிவ்யூ பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் இன்டர்வியூஸ் பண்ணுறாங்க, காம்படிஷன் எவ்வளோ பேர். பிஎன்டூச்சிலேருந்து வெளியே வரேன், 8 மாதத்தில் நாங்கள் ஒரு சேனல் ஆரம்பித்து அது ஒரு 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. இப்போ என்னால் அது முழுமையாக இறங்கி செய்ய முடியல, நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அவெல்லாம் மெட்ராஸ் சென்டரில் எங்கே இருந்தாங்க 1 இயர் பேக்? இன்றைக்கி 6 லேக் ஒரு வீடியோ கூட நான் பார்த்தது கிடையாது, ஏன்னா நமக்கு தெரியாது பாலிடிக்ஸ் பற்றி எதுவும் தெரியாது. ஸோ விஜய் வரதராஜன் இருக்காரு, அவரெல்லாம் யூடியூபுக்கே முன்னோடின்னு சொல்லலாம். அவர் இப்போ இயக்குனர் ஆக போகிறாரு.
எல்லாரும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. காம்படிஷன்லாம் ஹெவி காம்படிஷன் பிரதர். மதப்பிலலாம் தெரிஞ்சா அனுப்பிச்சிருவாங்க வீட்டுக்கு. ஏன்னா நமக்கு கமிட்மெண்ட் இருக்குல்ல, செலவு இருக்கு, காசு சம்பாதிச்சாகணும், சர்வே ஆகணும். அப்புறம் இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல ஒரு மேட்ரு ஒன்று இருக்கு, இவன் ரொம்ப நம்மளை தொங்குறான் அப்படின்னு ஒரு பெரிய நபருக்கு தெரிஞ்சாலே ஒதுக்கிடுவாங்க. ஸோ நம்ம அவங்கக்கிட்ட ஹெல்ப்னு போய் நிற்கவே கூடாது. நம்ம நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி ஒரு நாள் சார் என்னை பார்த்துருங்க சார், சார் என்னை பார்த்துருங்க சார் அப்படின்ற லெவலுக்கு நம்ம பர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கணும். அதை அவங்க ரேடாரில் மாட்டிச்சுன்னா நம்ம அப்படியே அடுத்த ட்ராவல் போகலாம், இல்லைன்னா கடைசி வரைக்கும் குயினே இருக்க வேண்டியதான். சூப்பர். நானும் வந்து கொளுத்தி போடலாம் போடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். எல்லாத்துக்குமே வந்து எனக்கு தெரியும், எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் எப்படி இருந்தாலும் கொளுத்தி போடுவோம்னா வந்து ஒரு சில இங்கே வந்த செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வந்து எத்தா ஒரு கொஸ்டின்லையாவது மாட்டிப்பாங்க. அந்த மாதிரி மாட்ட வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருக்குது. ஒரு கேள்வி கேட்டுறவா, இப்போ வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, இதுக்கு முன்னாடி எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தீங்க? I wasn't girlfriend format. Sorry, ex-lover. ex-lover, ex-wife. சொல்லிக்கோங்க. எனக்கு மனைவியை பார்த்து தான் பழகும், காதலியா பார்த்து அவங்கள படத்து கூப்பிட்டு வச்சுக்கலாம். உனக்கு சபை நாகரிகமே கிடையாது, நீ எங்க போனாலும் நீயாவே இருக்க. நிறைய பேர் உன தப்ப நினைச்சிட்டு போட்டும் பிரதர். எனக்கு பிக்கஸ்ட் கிஃப்ட் என்ன தெரியுமா, படுத்து என்ன 5 நிமிஷத்தில் தூங்கிடுவேன். சூப்பர். என்ன என்ன நடந்தாலும் சரி 5 மினிட்ஸ் தான் தூங்கிடுவேன். எனக்கு இங்கே பேகேஜே வச்சுக்கூடாது. எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒன்று நம்மளை அரிக்குதா, ஏதாவது ஒன்று நம்மளை டென்ஷன் படுத்துதா, உடனே போய் பேசிடுவேன், உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவேன் உடனே. ஆனால் நான் பிஸி ஆன காலகட்டத்தில் என்னோட நிறைய நண்பர்களை இழந்துட்டேன். இப்போ எல்லாரையும் திரும்ப பர்சனலாக ஸ்கெட்ச் கொடுத்து கூப்பிட்றேன். ஓகே. அதனால எல்லாரும் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ஐ அம் கமிங் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிடலாம். கண்டிப்பா. என்னத்தை மிஸ் பண்ண போறோம்? உழைக்கிற வேலையும் உழைக்கணும், சம்பாதிக்கிற வேலையும் சம்பாதிக்கணும். நண்பர் மக்கள் தான் நம்ம சொத்து. என் வீட்டு ஹாலில் எப்பவுமே கலகலகலன்னு சவுண்ட் இருந்துகிட்டே இருக்கணும். சொத்து போடுறது ஒன்றும் ரெண்டா இருக்கலாம், ஆனால் வீட்டில் ஹால் இருந்துகிட்டே இருக்கணும். நாட்டாம மாதிரி இப்போ வந்து இந்த இன்டர்வியூவே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து எக்ஸ்பிளிசிட்டான விஷயங்கள் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக பேசுகிறீங்க. இது வந்து உங்களோட கேரக்டர் நேச்சராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லைனா இப்படி பேசுறதுனால ஒரு தனி கெத்து, இல்லை நம்ம தெரியும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு? ரெண்டாமே இருந்துட்டு போட்டுமே. என்ன போ ஒன்று, எனக்கு கெட்டவரத்தை பேச ரொம்ப பிடிக்கும். அது ஒரு எனர்ஜி, அது ஒரு அது ஒரு எனர்ஜி ஒன்று கொடுக்கும். ஆஃபீஸ்லேயே எங்கள் ரேடியோ மிஷில் ஈலான்னு ஒரு ப்ரோமோ ப்ரொடியூசர் இருக்காரு, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தா செம்ம ஜாலியாக இருக்கும். ஏன்னா எங்களுக்கு பிடிக்கும், எல்லாருமே செக்ஷுவலி அக்ரவேட்டட் தான், எல்லாருமே வந்து எல்லாத்தையும் பற்றி பேசிட்டு தான் இருக்காங்க. சார் இது நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிகிட்டு இருக்கீங்கன்னா சத்தமாக பேசணுன்றதுக்காக தான் பேசுகிறேன். கேமரா முன்னாடி பேசினா கெத்து அப்படின்னா இருந்துட்டு போட்டோம், அதில் ஒரு டேக் அவே இருக்குன்னா இருக்கட்டும், தாராளமாக இருக்கட்டும். நான் இப்படி தான், நான் இப்படி தான். எங்கள் அப்பாவே வந்து செம ஜாலியாக கெட்டாரு சார். நாங்கள் இப்படி நம்மளாம் நினச்சிக்கிறோம் இதுனா கெட்ட வார்த்தை. இது ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பொண்ணோட சாங்டிட்டி வந்து அவரோட வெர்ஜினிட்டியில் தான் இருக்கா, அது ஒன்றுமே இல்லை, ஒரு சாதா செவரு உடச்சி போட போட்டும் அவள் வந்து அந்த செவர் உடஞ்சிருச்சுன்னா அவள் பொண்ணே கிடையாதா? ஓகே. அவள் கெட்டவளா? அவளுக்கு வந்து எல்லாமே ஆனானப்பட்ட ராமரே டவுட் பண்ணார் சீதாவை. ஸோ அதனால் இதெல்லாம் நம்மளாம் நினச்சிக்கிறோம், அப்ஜெக்டிஃபை பண்ணி ஸ்டீரியோடைப் பண்ணி 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 பண்ணி. ஏன் வந்து நீங்கள் குவென்டின் டாரண்டினோ படத்தில் வந்து மொத்த படம் ஃபுல்லாக வந்து மதர் ஃபக்கர் மதர் ஃபக்கர் மதர் ஃபக்கர்ன்றாங்க, அதுக்கு மட்டும் கைதட்டுறோம். நம்ம படத்தில் கெட்ட வார்த்தை பேசுனா கொச்சன்றோம், நம்ம பாடி பார்ட்ஸ் வச்சு தான் கெட்ட வார்த்தையே பேசுகிறோம். ஸோ நம்ம பயாலஜி ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிக்க வேண்டியதான். அண்ட் சென்சார் போர்டு, இதனால நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் சொன்னதுனால நான் கேட்குறேன், சென்சார் போர்டு மேலே உங்களுக்கு என்ன சொல்லணுன்ற கடுப்பு இருக்கா? இது வரைக்கும் தனிப்பட்ட விரோதமோ இல்லை, எனக்கு நான் படம் பண்ணல, ஸோ அதனால் சென்சர்ஷிப் என்ன எனக்கு தெரியாது அதை பற்றி எதுவும். பட் காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு போர்டுன்னு மட்டும் தெரியும். ஸோ கிளியராக தெரியுது. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச கெட்ட வார்த்தை வரும்? நான் மதுரைக்காரன் பிரதர், அதனால் வேணாம் சொன்னவங்க அப்புறம் நீங்கள் திரும்ப கேட்டு பிடிக்கி அதான் பிரதர். சரி ஓகே பிரதர். ஸோ இது அப்படியே இந்த இதை முடிச்சிடலாம். சரி நீங்க வந்து எங்களுக்காக பாடுனீங்க. பத்துக்குன்னு பாலத்தில சலித்து காத்திருப்பு போச்சலோட வாடி உள்ள குச்சம் குச்சம் தாடகில்ல பாடி நீவாடி. ஏழு செவ்வாழ
சிறைய அடிக்க போற வாடி. சூப்பர் பிரதர், பயங்கரமா பண்றீங்களே பிரதர், பயங்கரமான டேலண்ட்லாம் உள்ள வச்சிருக்கீங்க பிரதர், சூப்பர் பிரதர். ஸோ எனக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு ஃபீல் உங்க கூட பேசினதுல கிடைச்சது பிரதர். தேங்க்யூ ஸோ மச் எங்களோட இவ்வளோ நேரம் வந்து. எனக்கு என்ன சொல்லணும்னா, ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டுக்குலாம் செக்மெண்ட்லாம் வச்சு எங்களுக்கும் அந்த தகுந்த மரியாதையை கொடுத்து ஒன்றரை மணி நேரம் ஒரு வீணா போனவனுக்காக வெயிட் பண்ணி அப்படிலாம் ஆஃப் பண்ணியும் ஜீன்ஸ் ஜாக்கெட்லாம் போட்டுக்கிட்டு என்ன மாதிரியே வர இருக்கீங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இதே சைஸில் இருந்தீங்கன்னா எனக்கு அது காம்ப்ளிமெண்ட்டு, பெருக்கிட்டீங்கன்னா ரெண்டு பேருக்கும். பட் எனிவேஸ் ரொம்ப ரொம்ப நன்றி, ஆல் தி வெரி பெஸ்ட். நெட் ஃபார் யூ உங்களுக்காக நான், டிவி ஃபார் யூ, நெட் டிவி ஃபார் யூ ஆ உங்களுக்காக நான் மாதிரி ஒரு சேனல். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச். உயர்வு செயின் அப்பா வாங்கி கொடுத்தாரா அம்மா வாங்கி கொடுத்தாங்க? அது வந்து அப்பா அம்மா தான் கொடுத்துறாங்க, சீக்கிரமா நம்ம வாங்கி தருவோம். அதேதான் சூப்பர் பிரதர், தேங்க் யூ ஸோ மச் பிரதர், தேங்க் யூ ஸோ மச். ஸோ ஃபைனலி இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் எபிசோட் 8 வந்து அபிஷேக் ராஜா இருக்காரு. நீங்க உங்களோட பிரசன்ஸ் இன்னைக்கு எங்களுக்கு வந்து ஒரு மெமரி பிரதர், ரொம்ப நன்றி. நான் இன்னைக்குமே வந்து ஞாபகமா வச்சுக்கிறதுக்காக எங்களுக்காக ஒரு சின்ன ஐட்டம்.